வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு திருமணம் தள்ளிப்போவது ஏன் திருமணம் என்றாலே அது ஒரு ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு நம்ம வழக்கத்தில் உண்டு இந்த திருமணம் விஷயம்னு வரும்போது இருபத்தெட்டு முப்பது வயசு வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம் திடீர்னு ஒரு நாள் மேட்ரி மோனியில் பதிஞ்சுட்டு அடுத்த வாரமே நமக்கு இன்னும் அலைன்ஸ் கூடி வரல அப்படின்னு கொதிப்படைவோம் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வரன் இன்னும் வந்து சேரலேன்னு மேட்ரிமோனிங்கிறது மேட்ரி மோனிங்கிறது என்னென்னா யார் யார் வீட்டில் திருமணம் தள்ளி போய் வயது முத்தி போய் இனிமேலும் ஆகாதுன்னு ஒரு நிலமை வந்துருச்சோ அவங்க எல்லாம் ஒரு அட்ரஸ் கொடுத்து வைக்கிறாடனா மேட்ரி மோனிங் அங்கேருந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பொருத்தமான அட்ரஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உடனே உங்களுக்கு தகுதியானவங்க பொருத்தமானவங்கன்னு போய் நேரில் போய் பார்க்குறீங்களான்னா அதுவும் கிடையாது முதல் வேலையாக என்ன பண்ணுறீங்க ஜாதகத்தை நம்பி பொருத்தம் பார்க்க கிளம்பிட்றீங்க நீங்கள் எடுத்து போன அத்தனை லிஸ்ட்டும் ஜாதகத்தில் பொருந்தில்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஜோசியிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் கேட்பீங்க அவர் எதாவது காரணம் சொல்லி அவரும் பொருந்தலன்னு அப்புறம் அப்புறம் இன்னொரு ஜோஷியிட்ட போய் மூணாவது ஒப்பினியும் கேட்பீங்க ஆக மொத்தம் உங்களுக்கு யாராவது பொருந்ததுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பீங்க கடைசி வரைக்கும் எந்த அலையன்ஸை போய் நேரில் பார்க்கணுமோ அவங்கள பார்க்குறது இல்லை முதல்ல அலையன்ஸுங்கிறது உங்களுக்கு ஏற்ற குடும்பம் பொருத்தமான வரணை முதல்ல வீட்டில் போய் பார்க்கணும் அதை பார்க்காம வெறும் அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு சுற்றுறதுனால திருமணம் தள்ளி போடுறது ரெண்டாவது திருமணம் நடந்துட்டால் பையனுக்கு எங்கே நம்மளை மறந்துடுவானோங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த பொண்ணோட வருமானத்தை நம்பி தானே நம்ம இருக்கிறோம் மாப்பிள்ளை ஒருவேளை நம்மளோட பேசாமல் பொண்ணை மைண்டு பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளோட பேச விடாமல் பண்ணிவிடுவாரோ அப்படிங்கிற பெண் விட்டாருக்கும் அந்த பயம் இருக்கும் ஒரு விதமான அவநம்பிக்கை சந்தேகத்தில் கூட திருமணம் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆழ் மனசில் இருக்கும் ஆனால் வெளியில் வந்து திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுற மாதிரியே ஒரு பேச்சு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழ் மனதில் ஒரு பயம் இருக்கும் இந்த பயம் வந்து ஒரு திருமண தடையை ஏற்படுத்தும் அடுத்தது திருமணத்துக்குரிய தகுதியை வளர்க்காம எந்த பயிற்சியும் இல்லாமல் படித்தாச்சு மேரேஜ் பண்ணணும் அவ்வளோதான் படித்த உடனே மேரேஜுக்கு அவன் எந்த அளவுக்கு தகுதியானா அதை பற்றி அவனுக்கு என்ன தெரியுங்கிற அறிவு பெற்றோருக்கும் இருக்கிறதில்லை நம்ம ஊரில் பாலியல் கல்விக்கு வாய்ப்பும் இல்லை ஆனால் பாலியல் பலாத்காரத்துக்கு நிறைய மக்களுக்கு செய்திகள் வருது என்ன சொல்கிறோம் எல்லாம் தானாக தெரிஞ்சுப்பான் இன்னும் சில வீடுகளில் பையனும் பைத்தியமாக இருக்கும் பொண்ணும் பைத்தியமாக இருக்கும் அது கல்யாணம்னால் சரியாயிடும் அப்படிங்கிற குடும்பமும் இருக்குது திருமணங்கிறது ஒரு ஒரு தகுதி வந்துடணும் என்ன தகுதி நீங்கள் படிக்கும்போதே அந்த பிள்ளைகளுக்கு சில வீட்டு வேலைகளை கொடுத்து சில வெளியில் இருக்கிற பல வேலைகளெல்லாம் கொடுத்து உறவுகளை உறவினர்களை வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு பொறுப்புணர்ச்சியை கொடுத்து அவளை வளர்த்து ஆளாக்காம வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே கம்ப்யூட்ரு முன்னாடியே காலையில் அஞ்சு மணிக்கு காலேஜ் அனுப்பிச்சிட்டு நைட்டு உடனே மாலு தேட்ரு செல்ஃபோனு டிஜிட்டல் மீடியான்னு அவங்க ஒரு உலகத்தில் இருந்துட்டு திடீர்னு மறுநாள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவன் வாழ தகுதியானவன்ன எப்படி நீங்கள் நம்புறீங்க அப்போ அவனை தயார்படுத்தவே இல்லை அந்த பொறுப்பு பெற்றவர்களுக்கு இருக்குது ஆனால் திருமணம் தள்ளி போது தள்ளி போதுன்னு காமனாக சொல்லிடுறோம் ஆனால் அது வந்து என்ன பண்ணுறோம் பரிகாரங்கிற பேரில் உங்கள் திருமணம் தள்ளி போகிறதுக்கு குடும்பத்தில் பாபம் இருக்குது சாபம் இருக்குது தோஷம் இருக்குது அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லைன்னு எனத்தையாவது சில அதிமேதாவைகள் கண்ட சகட்டமே இன்றைக்கி ஏதாவது மூட நம்பிக்கை கிளைப்படுறாங்க இதையெல்லாம் நம்பி நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் பரிகாரம் பண்ணியே வேஸ்ட் பண்ணிடுறீங்க திருமணங்கிறது அவரவர்களுக்கு ஒரு குணம் அவரவர்களுக்கு ஒரு மனநிலை அவரவர்களுக்கு ஒரு ஸ்டைலு அவரவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி மனதுக்கு பொருத்தமாக பார்க்கணுமே தவிர குணத்துக்கு பொருத்தமாக பார்க்கணுமே தவிர ஜாதக பொருத்தம்னு சொல்லி நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கணும் சுற்றுறது இருக்குதே அது ரொம்ப மகா கொடுமை அது அது எப்போ பார்க்கணும் அலையன்ஸ் பொருந்தி போச்சுன்னா அப்புறம் கடைசியில் வேணும்னா பார்க்கலாம் அது முதல்லையே பார்த்துட்டு நல்ல வரணும் விட்டுடுறீங்க சில பேர் கேட்பாங்க நல்ல வரணும் கிடைக்குமா அப்படின்னு நல்ல வரணும் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது கிடைக்கிறதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவ்வளோதான் எது வந்தாலும் நல்ல வரணாக மாற்றிக்கணும் நம்ம குடும்பம் தகுதியாக இருந்தால் எது வந்தால் நமக்கு என்ன ஆனால் நல்ல வரன் நல்ல வரம் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கிட்டத்தட்ட அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான் அதனால் கல்யாணம்னாலே முதல்ல நம்ம செய்கிற வேலை இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி கற்பனை பண்ணி எப்படியாவது திருமணம் முடிஞ்சோம்னு பையன் வேலை செய்கிறான்னு போய் சொல்கிறது இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு போய் சொல்கிறது ஏற்கனவே காதல் பண்ணதை மறைச்சிடுறது கல்யாணம் ஏழு கூட இருக்கும் அதையும் மறைச்சிடுறது வாழை தகுதி இல்லாதவன் தெரிஞ்சிருந்தும் பொய் சொல்கிறது குடும்பத்துக்கு மதியாக இல்லாமல் பெற்றோர்கள் பேச்சை கேட்காம ஒரு முரட்டுத்தனமான குடிகார பயனார் இருப்பான் ஆனால் அவனுக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நம்ம மறைச்சி போய் பேசி ஏமாத்துறது இருக்குல்ல இதெல்லாம் தள்ளி போகிறதுக்கு காரணமாக இருக்கும் தள்ளி போகிறது தள்ளி போகிறது தள்ளி போகிறதுன்னு சொல்லுவோமே தவிர ஏன் தள்ளி போகுதுங்கிற காரணம் இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டோம்னா திருமணம் விரைவில் கூடி வரும் திருமணம் கூடி வரணும்னா அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது அதுக்கான டெக்னிக்கலான சில விஷயங்கள் தான் இருக்குது அதையெல்லாம் நம்ம பண்ணினோம்னா ஸ்பிரிச்சுவலில் குறிப்பாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அண்ணையினுடைய ஆன்மீக வழியில் நல்ல அலைன்ஸ் மட்டும் இல்லை நல்ல பொருத்தமான நீண்ட காலம் ஒற்றுமையாக வாழக்கூடிய நமக்கேற்ற ஒரு வரனை அமைப்பதற்கு அருமையான பிரார்த்தனை முறையெல்லாம் இருக்குது அதை தெரிஞ்சுட்டு திருமணம் தள்ளி போகிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அது வெகு விரைவில் நடப்பதற்கான ஆன்மீக ரீதியான உங்களுக்கு சில யோசனைகளை சில யோசனைகளை அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்